அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நிக்காஹ் முடிந்த பின் மாப்பிள்ளை பெண் வீட்டிற்கு போவது நபி வழியா? பெண் மாப்பிள்ளை வீட்டிற்கு போவதும் நபி வழியா என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வி எங்கட சமூகத்தில் திருமணத்தில் நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சில சம்பிரதாயங்களில் செய்வதின் மூலமாக இந்த கேள்வி வருது. அது என்ன சம்பிரதாயம்? திருமணத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தை பெண் வீட்டில் நாங்கள் வைக்கிறோம். பெண் வீட்டில் வச்சு அந்தந்த பகலைக்கு ஒரு சாப்பாடும் கொடுப்பாங்க. பெண் விருந்து அல்லது கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த சாப்பாடு அந்த நிக்காவுடைய ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் பெண்ணுடைய வீட்டில் தான் தங்குவார் ஒரு நாளோ ரெண்டு நாளோ. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையுடைய வீட்டில் அல்லது மாப்பிள்ளை ஏற்பாடு செய்த அந்த இடத்துல வலிமா நடைபெறும். அந்த வலிமா நடக்கிற அந்த நாளைக்கு பெண்ணை மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போவாங்க மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு. அப்படி போறதுக்கு பெண்ணுக்கு பிரத்யேகமான சில ஏற்பாடுகளை செய்வாங்க. பேக ரெடி பண்ணுவாங்க, அதுல வந்து அவட புது புது டிரெஸ்ஸுகளை அவட சாமான்களை எல்லாம் போட்டு அது ஒரு சம்பிரதாயமாகவே அதை மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போறத எங்களுக்கு பார்க்கலாம். அதுல கொஞ்சம் வசதியானவங்க வந்து அதுல சில அவங்களை வசதி கேட்ட அந்த ஆடம்பரங்களை எல்லாம் அதுல கையாளுகின்றதை எங்க சமூகத்துல பார்க்கலாம். இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் இந்த கேள்வியே வருது. மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு வராங்க, பெண் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க. இது வந்து இஸ்லாத்துல உள்ள ஒண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒண்ணு. இஸ்லாம் என்ன சொல்லுது? திருமணத்தின் போது கணவன் மகர் கொடுக்கணும். வஆது நிசா சதுகாத்தி இன்ன நிஹ்லா திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே பெண்களுக்கான மகர் தொகைய ஆண்கள் வழங்கணும். திருமணத்தின் போது வலிமா சாப்பாட ஆண் தன்னுடைய சொந்த செலவுல கொடுக்கணும். வலிமா சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண் தன்னுடைய சொந்த இடத்துல தன்னுடைய பாதுகாப்புல தன் மனைவிய வாழ வைக்கணும். மனைவிக்கான செலவுகள் அத்தனையையும் அந்த ஆண் தான் பார்க்க வேண்டும். இதுதான் திருமணத்துல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட அந்த செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையில் ஒரு திருமணம் நடைபெறுகின்ற போது திருமறை குர்ஆன் சொன்னபடி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தபடி திருமணம் நடைபெறுகின்ற போது இந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு வராது. இதனாலேயே நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகின்றதை பார்க்கலாம். கணவன் மனைவி வீட்டுக்கு வர்றதுல, அதே போல மனைவி கணவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல, இது ஒரு சம்பிரதாயமாக இன்னைக்கு நடக்கிறதுனாலயே நிறைய குடும்ப பிரச்சனைகளும் இதுகள்ல வர்றதை பார்க்கலாம். எனவே இது எல்லாத்தையும் நாங்க விட்டு போடணும். ஏன்னா இஸ்லாத்துல இப்படி ஒன்று இல்லையே. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்த சம்பிரதாயம் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த சம்பிரதாயம் அல்ல. எனவே இதனாலே இந்த பெண் வீட்டு விருந்து என்று வருது, பெண் வீட்டு கல்யாண சாப்பாடு என்று அதுல ஒரு வந்து கேள்வியாகவே வருது. பெண் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாமா, கல்யாண சாப்பாடு சாப்பிடலாமா? இதெல்லாம் நாங்க செய்ய போய் வர்றதுதான். இது ஹலாலா ஹராமா அந்த சாப்பாடு அப்படின்னு கேட்கிறாங்க. எனவே இது எல்லாமே நாங்களாகவே இது ஒரு சம்பிரதாயத்தை ஒரு வளமையை உருவாக்கி செய்யறதுனால வரக்கூடிய கேள்விகள். இஸ்லாம் காட்டி தந்த விதத்துல நாங்க அந்த வணக்கத்தை செய்கின்ற போது, அதை நாங்க அந்த திருமணத்தை நாங்க நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் எந்த கேள்விகளும் வராது. எனவே பெண் வீட்டு சாப்பாடு இஸ்லாத்துல இல்ல, கல்யாண சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு எதுவுமே இல்லை. திருமணத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரே ஒரு விருந்து வலிமா விருந்து மாத்திரம்தான். அந்த விருந்த மாத்திரம் வழங்கி அந்த சாப்பாந்து அந்த திருமணத்தை நாங்க நடத்தணும். அப்படி நடத்துகின்ற போது இந்த மாதிரியான அந்நிய கலாச்சாரங்கள் எதுவுமே எங்களோட ஒன்ற கலக்காது. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி கேள்விகளும் வராது. எனவே அதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இஸ்லாத்துல இப்படி எதுவுமே இல்லை. பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போற, மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு வர இந்த சம்பிரதாயங்கள் எதுவுமே இல்லை. எனவே அந்த நிக்காஹ் அந்த ஒப்பந்தத்தை வந்து
அவங்க ரெண்டு குடும்பமும் பேசி எங்க வேணாலும் வச்சுக்கலாம், பெண்ணுடைய வீட்டிலயும் வச்சுக்கலாம், மாப்பிளுடைய வீட்டிலயும் வச்சுக்கலாம். பெண்ணுடைய வீட்டுல வச்சு அதுக்குண்டான செலவுகளை வந்து அந்த மாப்பிள்ள அந்த கணவன் அந்த வலிமாவுக்கு உண்டான செலவுகளை அவர் தான் பார்க்கணும். எனவே அந்த ஒப்பந்தத்தை எங்க வேணாலும் வச்சுக்கலாம். எனவே அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ மாப்பிள்ளையுடைய பொறுப்புல வந்துருவா, மாப்பிள்ள அதுக்காக வீடு எடுத்து அல்லது மாப்பிள்ளையுடைய இடத்துல அந்த பெண்ணை வாழ வைக்கணும். அதுக்குண்டான செலவுகள் எல்லாத்தையும் திருமணத்துக்கு பின்னாடி மாப்பிள்ள கணவன் தான் பார்க்கணும். இது இஸ்லாமியர்களுக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை. எனவே இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள்ல திருமணத்தையும் திருமண அந்த ஒப்பந்தங்களையும் திருமணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்ற போது அதில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வான். எனவே இஸ்லாம் காட்டித்தந்த விதத்துல திருமணங்களை திருமண அந்த வைபவங்களை நிகழ்ச்சிகளை அந்த ஒப்பந்தங்களை செய்யக்கூடியவங்களாக நானும் நீங்களும்